வயநாடு நிலச்சரிவை பாடமாக எடுத்துக்கொண்டு தமிழக மலைப்பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை வனக்கோட்டத்தில் ஆக்கிரமிப்புகள் இல்லை என்று தெரிவித்தார். இப்போ கூட கேரளாவில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு இன்னொரு 10 நாள் அங்கே ஒரு நார்மல் சுச்சுவேஷன் வந்த பின்னாடி நம்முடைய அதிகாரிகள் ஒரு டெக்னிக்கல் டீம் போய் அங்கே வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது, என்ன அது மாதிரியான இடம், நாம் இங்கே இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும், இது எல்லாமே வந்து நம்ம செய்ய இருக்கோம். அதனால் இந்த ஹாக்கா ஏரியாங்கிறது இப்பொழுது தேவையில்லாத இடத்துல இருப்பதை எடுப்பதற்காக, அதை ஒழுங்கு செய்வதற்காகத்தான். இன்னும் தேவையான இடம் எந்த இடமோ அந்த இடத்தை அதில் கொண்டு வருவதற்கும் ஏற்பாடு செய்யும்.